இன்னைக்கு நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா பிலிப்ஸ் பிராண்டில் ஏர் ஃப்ரையர் ஒன்று வாங்கியிருக்கோம். இது நேற்று ஓப்பன் பண்ணியாச்சு, ஆனால் இன்னைக்கு அந்த வீடியோ காட்டி ஓப்பன் பண்ணி காட்டுறோம். ஓகே, இதான் பிலிப்ஸ் பிராண்டு. இது வந்து மேனுவல், இது மேனுவல், இது இது வந்து டைமர், அப்புறம் இது வந்து டெம்பரேச்சர். ஸோ இது இப்போ தான் நான் புதுசாக வாங்கியிருக்கேன். இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இதில் எதை போட்டு நாங்கள் இதை டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அப்பளத்தை தான், இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் இதை மட்டும்தான் வச்சு இப்போ நான் இதை வறுக்க போகிறோம். ஸோ நான் வறுத்துட்டு உங்கள் வீடியோ காட்டுறேன். இப்போது இந்த சைடில் இருக்கிற ஸ்டிக்கரை நான் எடுக்க போகிறேன். கத்தி வந்துச்சுப்பா, கத்தி தேவை. அடுத்தது இந்த பக்கத்தில் இருக்கு, ரெண்டு சைடு இருக்குது, ரெண்டு சைடில் இருக்கதும் எடுத்தாச்சு. பிராண்ட் நியூ ஃபிலிப்ஸ் எடுத்தாச்சு. ஹேர் ஃப்ரை இதில் ஏதோ பட்டன் வச்சுருக்கேன், இது எப்படி இருக்கிறதுன்னு தெரியலையே. ஏய் வந்தாச்சு. ஸோ பாருங்க, இதுதான் ட்ரை பண்ணது. இதை எடுத்து க்ளீன் பண்ணலாம். அதுதான் அந்த லிவர், லிவர் பேக்கில் லிவர் இருக்குது. அந்த லீவர் வந்து நீங்க புஷ் பண்ணலாம். அது புஷ். சோ இப்போ பாத்தீங்கன்னா உள்ள வந்து பெரிய காயில் ஒன்று இருக்கும், அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஃபேன் இருக்கு. இப்போ இந்த டைமரை நம்ம செட் பண்ணும்போது இந்த காயில் ஸ்டார்ட் ஆகிடும், அப்புறம் அந்த ஃபேன் வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். இது வந்து மைக்ரோ ஓவன்லேயும் இதே கான்செப்ட் தான் இருக்கும். இது அதுலேருந்து பிரித்து தனியாக ஒரு ஃப்ரையர் வச்சுட்டாங்க இங்கே. அப்புறம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்ஸ் இருக்குது, 180 டிகிரி. அதுக்கு வந்து 16 22 நிமிஷம். இங்கே வெஜிடேபிள்ஸ் மாதிரி தெரியுது எனக்கு, என்னமோ கொரோனா மாதிரி தெரியுது. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதோ மீட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது எதுனா இங்கே சிக்கன், ஃபிஷ்ஷு, இது கேக்கு, இது பீஃபாக இருக்கும். ஆனால் இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரையர் மட்டும் தான் எங்கள்கிட்ட இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இதை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, இதில் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இதை வெளியெடுக்கிறதுக்கு இந்த லோக்கை வந்து ப்ரெஸ் பண்ணி முன்னாடி அமைக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுக்கணும். ஸோ இது வந்து டெஃப்ளான் கோட்டில் இருக்குது, கோட்டிங்கில் இருக்குது. சாஃப்ட் ப்ரெஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஆமாம், கரெக்டு, சாஃப்ட் ப்ரெஸ் தான் யூஸ் பண்ண முடியல. க்ளீனிங் இது டைமர் வந்து இங்கே 0 to 10 நிமிஷம், 10 to 20, 20 to 30, 40 to 50, அப்புறம் 1 hour வரைக்கும் வைக்கலாம் இங்கே. இப்போது ஆல்ரெடி ஆனில் இருக்குது, நான் தவறுதலாக ப்ரெஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டைமரை அது வரைக்கும் இந்த 0 வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த ஓகே வரலாம். என்னப்பா இல்லை, இழுத்தா வருது, இழுத்தா வந்துருக்கீங்க. இப்போ அப்படியே போடணும். ஓகே, நான் நோக்கி தான் போகிறது, அப்படியே போட. சரி, நான் போட்டேன் போட்டேன். ஓகே, a few moments later. Okay, இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு. இந்த லைட்டிங் ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆன பிறகு கொஞ்ச நேரத்தில் கூல் டவுன் ஆகும், அதுக்கப்புறம் பெல் சவுண்ட் அடிக்கும். யூஸ்வலாக பெல் சவுண்ட் அடிக்கணும். அப்போ அது அடித்தது பிறகு தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணி இதை பார்க்கணும். இப்போ கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் எனக்கு தெரியல. ஏன்னா ஆஃப் ஆன பிறகும் பெல் சவுண்ட் வரலை. ஸோ நம்ம திறந்து பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ஓ, இங்கே பாருங்க, நல்லா ஃப்ரையாக இருக்குது. ஆயிலே இல்லாமல் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன்னா, இதோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவாக வச்சுட்டு அப்புறம் டைமரை ரொம்ப கம்மியாக வச்சு செக் பண்ணோம். சரி, ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால, ஏன்னா இது ஃப்ரைஸ்னால, ஆனால் அது சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஏன்னா இப்படி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் போட்டு டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் 180 வச்சோம், ஐ திங்க் 180 வச்சோம். அதுக்கப்புறம் வந்து டைமர் வந்து 5 நிமிஷம் வச்சோம். ஸோ 5 நிமிஷம் வச்சோம்னா இதோட ரிசல்ட் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் வேற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். கீப் சப்போர்ட், லைக், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.